தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் ட்ரெயினிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னா என்னென்னு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுற மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான ஏர்னிங் ஆப் எடுத்து நான் வந்து ரிவ்யூ வந்து பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேருந்து ஒரு லக்கி வின்னரை வந்து செலக்ட் பண்ணி அந்த லக்கி வின்னரோட ரெஃபர் கோடை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். இப்படி சேஞ்ச் பண்ணுறது மூலயமா இனிமேல் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிற நண்பர்கள் எல்லாமே அந்த ரெஃபர் கோடு மூலயமா வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப அவருக்கு வந்து ஏர்னிங் வந்து அதிகமாக போகும். ஸோ இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோட கான்செப்ட். சரிங்களா நண்பா? சரி ஓகே. இந்த லக்கி வின்னரை வந்து நான் எப்படி வந்து செலக்ட் பண்ணுவேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டில் நான் வந்து சொல்கிறேன். சரி ஓகே. நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிற ஆப் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. எந்த ஒரு நியூ ஏர்னிங் ஆப் வந்தாலும் சரி, ஆஃபர் வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணிடுவோம். இந்த சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோட கான்செப்ட் கூட யா எப்போ வந்து நம்ம வீடியோ பண்ண போகிறோம் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் தான் வந்து சொல்லுவோம். ஸோ விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே நண்பா, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ஆப் நேம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கெட்மேகா. இந்த ஆப் தான். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த ஆப் வந்து நான் எடுத்தேன்றதை வந்து சொல்லிடுறேன். போன சப்ஸ்கிரைபர் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்ட ஆப் இது கிடையாது. நிறைய நண்பர்கள் கேட்ட ஆப் வந்து பார்த்திங்கன்னா பிக் கேஸ், இந்த ஆப் தான் கேட்டாங்க. ஸோ அந்த ஆப் எதுக்கு நான் வீடியோ வந்து பண்ணலன்னா, நான் வீடியோ பண்ணுறப்ப சரியாக வந்து ரெஃபர் வந்து ஆட் ஆகலை நண்பா. ஸோ அதனால தான் இப்போ யாராச்சும் ஒரு லக்கினர் வந்து செலக்ட் பண்ணாலும் அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகலைனா அது வந்து வேஸ்ட் தான். ஸோ அதனால தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஆப் வந்து எடுத்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோவில் என்ன ஆப் வந்து வீடியோ பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் அந்த ஆப் வந்து எனக்கும் ஃபேவராக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, பேமெண்ட் எனக்கும் கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சுன்னா நான் வந்து அந்த ஆப்பை வந்து வீடியோ வந்து பண்ணுறேன். இப்போ வந்து இந்த கெட்மேகா ஆப் வந்து நல்ல ஆப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்களே, இப்போ வரையும் கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து தந்துட்டுருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தராங்க நண்பா. இந்த வீடியோலேயே நான் லைவ் ப்ரூஃப் வந்து காட்டுறேன், இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும். சரிங்களா? சரி ஓகே. இப்போ இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்றும் வரல, ஒரு லக்கின்னு வந்து செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிடுவேன். அந்த லிங்க்கை மறக்காமல் கிளிக் பண்ணி இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் மூலமா ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்துடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள விட்டீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நண்பா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்டெஸ்ட் வந்து இருக்குது, கேம்ஸும் வந்து நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் வந்து நான் லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து காட்டுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். அதை வந்து பார்க்குறதுக்கு நான் சிம்பிளாக கீழே என்ன பண்ணுறேன்னா இங்கே பர்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் ரெண்டாவதாக. ஸோ இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெம் பேலன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 பாசஸ் வந்துருக்கு. இந்த பாசஸ் அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் அமௌண்ட்டுன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம எவ்வளோ வித்ரா வந்து எடுக்கிறோமோ அந்த அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணி வித்ரா எடுத்தனா இன்ஸ்டண்டாக நமக்கு வந்து பேமெண்ட் வந்து வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு ஜெம்முன்னு இருக்கும், இதை வந்து பண்ணிடுறாங்க நண்பா. இது வந்து என்னென்னு நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வின் பண்ண பேலன்ஸை திரும்ப வந்து இந்த கேம்லேயே வந்து ப்ளே பண்ணுறக்காக ஜெம்மாக மாற்றணும் நீங்கள், ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து மாற்றிடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேயே ஜெம்மாக கன்வெர்ட் ஆகும். அந்த ஜெம்மை வச்சு நீங்கள் ஒன்லி திரும்ப கேம் வந்து ப்ளே பண்ண தான் முடியும், அதை இன்ஸ்டண்டாக வித்ரா எடுத்துக்க முடியாது, ஓகேங்களா? வின்னிங் பேலன்ஸை மட்டும் தான் வித்ரா எடுக்க முடியும். அதனால் இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துறாங்க, ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த ஆப்ஷனுக்கு வந்து வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம பேடிஎம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து எவ்வளோ வந்து பேமெண்ட் வந்து இருக்குது அப்படின்றத லைவாக வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், என்னோட பேடிஎம் வேலெட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 6981 ரூபா வந்துருக்கு. கீழே வந்து பாருங்கள், லாஸ்ட்டாக பைடன்ஸ் இந்தியா இதுலேருந்து தான் நமக்கு வந்து பேமெண்ட் வந்துருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து 100 ரூபா வந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம், இப்போதைக்கு லைவாக இதில் வித்ரா எடுத்து கொடுத்து பார்க்கலாம், இன்ஸ்டண்டாக நமக்கு வருதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி வந்து பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கெட்மேகா ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். திரும்ப இந்த இடத்துட்ட என்டர் அமௌண்ட்டுன்னு இருக்கிற இடத்துல 343 இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூ வந்து கேட்குதுங்களா, சிம்பிளாக இந்த கண்டினியூ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் ஆல்ரெடி பேடிஎம் வேலெட் வந்து நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். அதனால் இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு டிக் வந்து அடிச்சா போதும், டிக் வந்து நான் அடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் லிங்க் பண்ணலைன்னா இந்த இடத்துல உங்கள் பேடிஎம் நம்பரை என்டர் பண்ணி வித்ரா பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் உங்கள் பேடிஎம் நம்பரை வந்து என்டர் பண்ணி நீங்கள் வந்து பைண்ட் பண்ணிக்கலாம், அதாவது லிங்க் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கனால டிக் அடிச்சிட்டு சிம்பிளாக நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த வித்ரா இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கொடுத்தோன்னா நமக்கு வந்து பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து பேமெண்ட் வந்து வரும் நண்பா. இப்போ வந்து பாருங்கள், ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. மேலேயும் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு,
344 rupees வந்து வந்திருக்கு, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம திரும்ப நம்ம பேடிஎம் வேலட்டையும் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ முன்னாடி எவ்வளோ பேலன்ஸ் இருந்துச்சு, 6981ங்களா. இப்போ நான் பேக் போயிட்டு ஒன் டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பாருங்க, நமக்கு பேலன்ஸ் வந்து மேலே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கீழே வந்து பாருங்க நமக்கு 343 ரூபா கேஷ்பேக் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு பேமெண்ட் வரது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தான் வரும், ஓகேங்களா நண்பா. சரி ஓகே, நீங்கள் லைவாக செக் பண்ணிட்டீங்க, எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக வந்து இதில் வந்து பேமெண்ட் வந்து தராங்க அப்படின்றத பாருங்க. இப்போ வரையும் ஆப் வந்து பக்காவாக சூப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடிஎம்ல மட்டும் இல்லை, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து வித்ரா எடுத்துக்கலாம் நண்பா, சரிங்களா. சரி ஓகே, சரி ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாஸ் பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்களா. இது வந்து என்னன்னா இந்த பாஸை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து கேம் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா. இந்த பாஸ் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்னா, சைன் அப் போனஸாக நமக்கு வந்து 2 பாஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண ஒவ்வொரு ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பாஸஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க நண்பா. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து கான்டெஸ்ட்டில் வந்து கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இதுதான் நண்பா வந்து கான்செப்ட். இதில் கேம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி, அதாவது நிறைய பேருக்கு பிடிக்கிற மாதிரி கேம்ஸ் வந்து நிறையா வந்து இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நான் வந்து சொல்றேன். இந்த 1-2-3 இருக்கு பாத்தீங்களா, இது வந்து என்னன்னா மேக்ஸ் கேம்ஸ், சிம்பிள் மேக்ஸ் கேம்ஸ் தான். சோ இதுல வந்து பாருங்க, இப்ப நான் லைவா வந்து உங்களுக்கு வந்து கலந்து காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து எவ்வளவுனா 28 வந்து கொடுத்திருக்காங்க, என்ட்ரி ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் வித் 10 அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்கல, நான் வந்து சிம்பிளா இந்த இத வந்து கிளிக் பண்றேன். சோ இத வந்து கிளிக் பண்ணேனா இப்போ வந்து பாருங்க நமக்கு வந்து 18 பாஸஸ் வந்து இருந்துச்சு, ஒரு பாஸ் அப்ளை ஆனி 17 பாஸ் வந்து இப்ப பெண்டிங் வந்து காட்டுது, இங்க ஒரு பாஸ் வந்து அப்ளை ஆயிருச்சுன்னு காட்டுது. இப்போ நான் என்ன பண்றேன், ஜாயின் வித் திஸ் பாஸ் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணுறேன். ஸோ இது கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போனண்ட் வந்து செர்ச் ஆகும். ஸோ இந்த ஆப்போனண்ட் வந்து வந்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதை வந்து நான் லைவாக வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன், எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து லைவாக செக் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஆப்போனன்ட் வந்து வந்திருக்காங்க. சரி, நம்மளையும் சேர்த்து 4 பேர் வந்து ப்ளே பண்ணுறோம். இப்போ மேக்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பாருங்கள், நான் வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க, இந்த கான்டெஸ்ட் ஃபுல்லாகவே நான் வந்து முடிச்சிடுறேன். ஓகே நண்பா, அடுத்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ்லலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நம்பரை, சரி இந்த குயிஸை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் 5 கொஸ்டின் கேட்டாங்க, 5 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 471 வந்து எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நமக்கு எவ்வளோ ப்ரைஸ் மணி கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நண்பா, இப்போதைக்கு நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பொசிஷனில். ஸோ 16 ரூபீஸ் வந்து நான் வந்து வின் பண்ணிட்டேன். பார்த்துக்கோங்க எவ்வளோ ஈஸியாக இந்த கேம் இருக்குதுன்னு வந்து பார்த்துக்கோங்க. மேக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பிடிக்கும், அதனால் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதே மாதிரி நிறையா குயிஸ் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இந்த குயிஸ் இந்த மேக்ஸ் இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்களும் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம், உங்களுக்கு வந்து ஒரு சில கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிவைவான்றது பார்த்தீங்களா, இதில் இருக்கிறது தான் நமக்கு இந்த மாதிரி ஜிகே சம்பந்தமான குவஸ்டின்ஸ்லாம் இதில் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இதில் இருக்கும். மேலே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கான எல்லா கேம்ஸும் இதில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்ராக்டிவான கேம்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க நண்பா. இந்த கேமில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக கலந்துக்கிட்டு கேம்ஸ் வந்து விளாட முடியும். இந்த டிக்டாக் டோ, அடுத்து வந்து நம்ம இந்த பபுள் ஷூட்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து இருக்குது, ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க நண்பர்கள் இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கர் கேம்ஸும் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம், ஓகேங்களா நண்பா. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து கலந்துக்க முடியும் நண்பா. ஸோ இவ்வளோ தான் வந்து கான்செப்ட். உங்களுக்கு சைன் அப் போனஸாக கிடைக்கிற பாஸை வச்சு நீங்கள் ஃப்ரீயாக ப்ளே பண்ணி பாருங்கள். அதை வச்சு நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் வந்து லாஸ் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும் நண்பா. இதில் அமௌண்ட்டை போட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் கேம் வந்து ப்ளே பண்ண வேணாம். ஸோ இதை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பாருங்கள், லக் இருந்துச்சுன்னா வின் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அப்படி இல்லையா இந்த ஆப்பை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதுதான் நண்பா நான் சொல்கிற சஜஷன், நீங்கள் காசு போட்டு ப்ளே பண்ண வேணாம், ஓகேங்களா நண்பா. சரி ஓகே, மற்றபடி இந்த ஆப்பை வந்து கம்பேர் பண்ணுறப்ப, மற்ற ஆப்பை வந்து கம்பேர் பண்ணுறப்ப, கேம் மேனிங் ஆப்பை கம்பேர் பண்ணுறப்ப இது கண்டிப்பாக பெஸ்ட்டாகவும் இருக்குது. பேமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து தராங்க. அதை நான் வந்து லைவாக உங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணி வந்து காமிச்சிட்டேன் நண்பா. ஸோ இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க நண்பர்கள் இந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. சரி ஓகே,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லக்கி வினர் வந்து செலக்ட் பண்ணி அவரோட ரெஃபர் கோடு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த லக்கி வினருக்கு வந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக பாசஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். அதை வச்சு இவர் வந்து இந்த கேம்ஸில் வந்து கலந்துக்கலாம். அப்படி கலந்துக்கிற மூலயமா எவ்வளோ வேணால் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா 343 வின் பண்ணி வித்ரா வந்து எடுத்து காமிச்சேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு நண்பா. அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எப்படி வந்து அந்த லக்கி வினர் வந்து செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதே நான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் மாதிரி ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட ரெஃபர் லிங்க்கை உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிகே ஃபைல் வந்து ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிங்க்கில் தான் உங்கள் ரெஃபர் கோடு வந்து இருக்கு நண்பா. இதை வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். இந்த லிங்க்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு ஸ்லாஷ் வந்து ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அதாவது நண்பா நான் வந்து கரெக்டாக வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ எந்த இடத்துல வந்து ஸ்லாஷ் வந்து முடியுது, இந்த லாஸ்ட் ஸ்லாஷ் வந்து இருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது தான் நமக்கு வந்து ரெஃபர் கோடு. ஸோ நான் அதை வந்து நான் வந்து கரெக்டாக வந்து எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதுதான் என்னோடய ரெஃபர் கோடு. ஸோ லாஸ்ட்டாக இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் இருக்கிறது தான் என்னோடய ரெஃபர் கோடு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு உங்களோட ரெஃபர் கோடு எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் வந்து என்னோடய வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த இதில் இருந்து ஒரு லக்கினர் வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். எப்படி வந்து செலக்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பிக்கர் வெப்சைட் மூலமா செலக்ட் பண்ணுவேன். அதுல வர லக்கி வினரோட ரெஃபர் கோட் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாக்குறவங்க எல்லாமே அந்த ரெஃபர் கோட் மூலமா தான் ஜாயின் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் அந்த லக்கி வினருக்கு. ஓகேங்களா, சோ இதுதான் நண்பா வந்து கான்செப்ட். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்கி வினர் வந்து எப்போ வந்து செலக்ட் பண்ணுங்க, எப்படி வந்து செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இன்னும் 1 ஹவருக்கு அப்புறம் நான் வந்து செலக்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி செலக்ட் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணுறப்பே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லக்கி வினர் யார் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டால் நம்ம டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணி அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நண்பா. ஸோ இவ்வளோ தான் இதோட கான்செப்ட். ஸோ விருப்பம் இருக்கிற நண்பர்கள் சீக்கிரம் வந்து கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். வீடியோ ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லக்கி வினர் வந்து செலக்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா நண்பா? சரி ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோட டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்டிமேட் இனிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.